பிக் பாஸ் சீசன் ஃபோருடைய ஃபிஃப்த் டேவான இன்னைக்கு தேர்ட் ப்ரோமோ ரீசெண்டாக வெளியாகி ஃபேன்ஸை கண்ணீர் கடலில் ஆழ்த்திருக்கு. பாகுபலியின் ஹவுஸ்மேட்ஸால் அழைக்கப்படும் பாலாஜி முருகதாஸ் அவரோட வாழ்க்கை அனுபவத்தை வழிகளை ஷேர் பண்ணி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் அண்ட் ஃபேன்ஸையும் அழ வச்சிருக்காரு. குடிக்க அடிமையான பெற்றோர்களுடைய கதையை மனம் திறந்து சொல்லியிருக்காரு பாலாஜி. அவருடைய அப்பா ஒரு பக்கம் குடிச்சிட்டு பிரச்சனை செய்ய, இன்னொரு பக்கம் அவருடைய அம்மாவும் போதைக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. ஜாலியாக மற்றவங்களை வம்பெழுத்துட்டு சுட்டு திரிந்த பாலாஜி முருகதாஸ் அப்படி என்ன கதை சொல்லி எவிக்ஷனில் இருந்து தப்பித்தார்னு நெட்டிசன் செகண்ட் ப்ரோமோவை பார்த்து கேள்வி எழுப்பினாங்க. இனிமேல் தான் இப்போது வெளியாக இருக்கிற தேர்ட் ப்ரோமோவை பார்த்த பாலாஜி முருகதாஸுடைய கண்ணீர் கதை நிச்சயம் ஃபேன்ஸை அளவிச்சிருக்கோம். உங்களால் குழந்தைய பெற்று வளர்க்க முடியலன்னா நீங்கள் எல்லாம் குழந்தையை பெற்று என்ன பண்ண போறீங்கன்னு தன்னோட சோகமான கதையை பாலாஜி முருகதாஸ் சொன்னார். அன்ரியோ, ரம்யா பாண்டியன் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவரை கட்டி தழுவி ஆறுதல் சொன்னாங்க. இதனால தான் பாலாஜி முருகதாஸ் எவிக்ஷனுக்கு தேர்வாகலை.